எப்பவுமே இயர் எண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹேஷ்டாக்ஸ் அதிகமாக யூஸ் செய்யப்பட்டு ட்விட்டரில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாஸ்ட்ரூம் பீஸ்ட் வந்து அதிகமாக வந்து ட்வீட் செய்யப்பட்டிருக்கு, அதே மாதிரி ஹேஷ்டாக்ஸ் அதிகமாக யூஸ் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 மோஸ்ட் ட்வீட்டட் அபோட்டட் ஆக்ட்ரஸ் ஃபீமேல்ஸ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2021 ஆண்டு அதிகமாக ட்வீட் செய்யப்பட்ட ஹீரோயின்ஸ் யார் யார் அப்படின்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல எந்தெந்த ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அவங்க எந்தெந்த பிளேஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ 10வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வர் இருக்காங்க. 9வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷ்கா ஷெட்டி இருக்காங்க. 8வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமன்னா இருக்காங்க. 7வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் பல்லவி இருக்காங்க. அண்ட் 6th பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் பிரீத் சிங் இருக்காங்க. அண்ட் 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா மாளவிகா மோகனன் இருக்காங்க. அண்ட் 4th பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால் இருக்காங்க. அண்ட் 3rd பிளேஸ்ல நம்மளுடைய சமந்தா இருக்காங்க. அண்ட் 2nd பிளேஸ்ல பூஜா ஹெட்ஜே இருக்காங்க. அண்ட் 1st பிளேஸ் யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள் பல படங்கள் வந்ததுனால சோ அதிகமாக அவங்க வந்து ட்வீட் ஆனது செய்யப்பட்டிருந்தாங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்லக் சக்கி, மறைக்காயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் இந்தியா, இது இப்படின்னு பல படங்கள் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எல்லா படமும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது, அதனாலேயே மோஸ்ட் அதிகமாக ட்வீட் செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாரையும் விட முதலிடத்துல வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.